திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜங்ஷன் குறுக்குத்துறை முருகன் கோவில் செல்லும் வழியில் ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா அன்னதான அறக்கட்டளை கோவில் அமைந்துள்ளது. ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா கோவில் வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று மதியம் சிறப்பு ஆரத்தி மற்றும் சாய்பாபாவுக்கு பஜனை பாடல்கள் பாடி பாபாவுக்கு ஆரத்தி எடுத்து மகிழ்ந்தனர். இன்று நிகழ்ந்த அதிசயம், கோமாதா தானாக வந்து பாபாவின் பாதத்தில் வணங்கி நின்றது. ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா அர்ச்சகரும் கோவில் தலைவரும் ஆறுமுகம் கோமாதாவிற்கு பிரசாதம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா உதியும் ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. மேலும் அன்ன தர்மம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாபாவின் சிறப்புகள் குறித்து வந்திருந்த பொதுமக்கள் அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். அவன் பெயர் தயாலசங்கர். அவன் கேட்ட இடத்துல அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதனால் பாபாவுக்கு அரிசி எடுத்து கொடுக்கணும்னா அவன் ரெண்டு பை எடுத்து கொடுத்துருக்கான். இன்னும் அவன் எடுத்து கொடுப்பான். அவன் அவன் என்ன நினைக்கானோ அதை நடக்கட்டும், இன்னும் எடுத்து கொடுப்பான். டவுன்லேருந்து வரோம். சாலை தெரு அற்புதமான இன்றைய தினம் துர்கா சீரடி சாய்பாபா ஆலயத்தில் ஐயாவுடைய பிறந்தநாள் இன்று. நாராயணசாமியினுடைய ஐயாவுடைய அவதரித்த நாள் இன்று, அவர் பிறந்த நாள். அதே நாளில் பாபாவுக்கு இந்த தருமம் நடக்கு, வேலைக்கிழமை தூரமே நடந்துட்டுருக்கு. அது இன்றைக்கி ஐயா வழிபாடு பண்ணவங்களே தருமத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த டேட்டில் கொடுப்பாங்கங்கிறது யாரும் எதிர்பார்க்கலை. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். ஐயா வழி டேட்டில் அவங்களுக்கு தருமம் கிடச்சிருக்குன்னா அவங்களுக்கு ஒரு புண்ணியம் இருக்க போய்த்தானே இன்றைக்கி டேட்டு கிடச்சிருக்கு. அதனால் ஐயாவை பாபா என்ன சொல்கிறாருன்னா, சிவனும் நானே, விஷ்ணுவும் நானே, ஐயாவும் நானே, நீ எந்த ரூபத்தில் என்னை கூப்பிட்டாலும் வரேன், தாயாக கூப்பிட்டா தாயாகவும் காட்சி கழிப்பேன் ஆனு பாபா சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்னது பூரா நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம கோயிலில் வந்து துர்கா சீரடி சாய்பாபா ஆலயத்தில் நினைச்ச காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அது இப்போ சத்யநாராயண பூஜை நடக்கும். அவங்க சத்யநாராயண பூஜையில் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்து காரியமும் நடக்கிறதுக்காக வேண்டி, சந்தான பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு நம்ம பாபா ஆலயத்தில் வந்து சத்யநாராயண பூஜை பண்ணால் கண்டிசனாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் கடன் தொல்லையில் இருந்து நிவர்த்தி பண்ண முடியலன்னு ஆண்டு இருந்தாங்கன்னா கால பைரவருக்கு வந்து பூஜை பண்ணினால் உடனே கடன் நிவர்த்தி ஆகுது. பாபா அனைத்து தெய்வமே இங்கே இருக்கப்பட்டு பாபா எல்லா தெய்வத்துக்கும் நீ பூஜை பண்ணு, எனக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லா தெய்வத்தையும் வழிபண்ண பண்ணு, நீ சொல்லி எல்லா பூஜையும் பண்ணுப்பா, இதுக்கு விருத்தமும் சொல்லு ஆண்டார். பாபா நேற்று வந்து எனக்கு கனவுல சொன்னோன்னு உடனே போர்டு அடித்து அதை உடனடியாக வச்சுருக்கேன். என்னென்னு கேட்டால் நேற்று அற்புதம் பல அற்புதம் பண்ணியிருக்காரு. இந்த சத்யநாராயண பூஜை இப்போ ஆரம்பித்து மூணு மணி ஆறு பூஜை நடந்திருக்கு. ஆறு பூஜையிலும் ஒவ்வொரு அற்புதங்கள் நடத்தி கொடுத்துட்ருக்கார். பாபாவுக்கு சத்யநாராயண பூஜை ஆரம்பித்து பௌர்ணமி தோறும் சத்யநாராயண பூஜை நடைபெற்று வருகின்றன. பாபாவுடைய அற்புதமான அந்த அன்னதானத்தை நடக்குன்னா சாய் பக்தர்களுடைய சார்பாக தான் ட்ரஸ்ட் அறக்கட்டளை மூலியமாக நடத்திட்டு இருக்கோம். இந்த அறக்கட்டளைக்கு வருமான வரி ஆர்டர் வாங்கியிருக்கோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு பில் கொடுத்துருவோம், அது ஏடிஜி வருமானத்தில் கழிக்கலாம். பாபாவுடைய அற்புதத்தால் கூடிய சீக்கிரத்தில் மண்டபம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பணம் ட்ரஸ்ட்டுக்கு வந்த உடனே உடனே அந்த அன்னதான மண்டபத்தை ஏற்பாடு பண்ணதுக்கு நாள் செய்ய போகிறோம். உடனே அந்த பணியை தொடங்குறதுக்கு சில பாபாவுக்கு யாருக்கு அந்த பாக்கியம் கொடுத்து வச்சுருக்கோம் அவங்களுக்கு தான் கிடைக்கும். எல்லாரும் அதை செய்ய முடியாது. அந்த பாக்கியம் பாபாவுக்கு அன்னதான மண்டபத்துக்கு குறைஞ்சது 50 லட்சம் ரூபா எஸ்டிமேட்டு. மொதல் ஒரு 10 லட்சம் ரூபா கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா பணியை தொடங்கிடுவோம். அதுக்கப்புறம் பாபா பார்த்துட்டு அந்த மாதிரி பாக்கியத்துக்கு யாருக்கு பாபா கொடுத்து வச்சுருக்காருன்னு தெரியாது. விரைவில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இடமெல்லாம் வாங்கி வச்சுட்டோம். விரைவில் அன்னதான மண்டபம் கட்டணும்னு ஒரே குறிக்கோளை, அதுக்கு தான் அந்த அன்னதானத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம். விரைவில் அந்த ட்ரஸ்ட்டுக்கு அமௌண்ட் வந்த உடனே பணியை தொடங்க காத்து கொண்டிருக்கோம். சாயியை வந்து எல்லாரும் கும்பிடுங்க. ஒவ்வொரு வேலைக்கிழமையும் அவரை வந்து விடாமல் கும்பிட்டா 9 வாரத்துக்குள்ள அவர் அற்புதம் நடத்தி கொடுப்பார். அவர் மேலே நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டும் தான் இருக்கும். பல அற்புதங்கள் நடத்தி கொடுத்துட்டு நம்ம ட்ரஸ்டில் உள்ள சாய்ராம அவர்கள், ராமலிங்கம் அவர்கள். நிறைவில்லை, குருவின்றி நிறைவில்லை. ஓம் சாய்ராம். கடந்த ஆறு வருட காலமாக குறுக்குத்தரவில் துர்கா சீரடி சார்பாக கோயிலில் அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறந்த சிறப்பான அன்னதானம் மக்களுடைய ஒத்துழைப்போடு வெகு சிறப்பாக நடக்கிறது. அதேபடி இன்று வந்து ஐயாவின் 198வது பிறந்தநாளை முன்னிட்டு சாமி தோப்பில் உள்ள ஐயாவும் எல்லா மாவட்டத்திலுள்ள ஐயா வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெறும் காலத்தில் இந்த கோயிலிலும் ஐயா வழி பக்தர் ஒருவர் துர்கா சீரடி சார்பாக
அன்னதான கொடுக்கணும், அவர் ஐயா வழியில அவருக்கு ஐயா வழி மூலம் அவர் மூலம் அன்னதானம் கொடுக்கணும் விரும்பி இன்று அவருடைய செலவில் அன்னதானம் மக்களுக்கு செய்தார். அந்த அன்னதானம் ரொம்ப சீறு சிறப்பு மாட்டு வந்தவங்களுக்கு வயிறு நிறைய அன்னதானம் கொடுக்குற அளவுக்கு நிறைவாக பண்ணி கொடுத்துட்டார். அவங்க குடும்பமும் அவங்க சார்ந்தவர்களும் இங்கே வரும் துர்கா சீரடி சாய்பா பக்தர்களும் பாபாவின் அருளை பெற்று வெகு சிறப்பாக முறையில் நன்றாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த வருடம் 52 வாரம் வருகிறது, 52 வாரமும் ஒவ்வொரு வாரமும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுது, வியாழக்கிழமை சிறப்பாக நடைபெறுவதற்காண்டி ஒரு குடும்பத்தில் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தால் போதுமானது. ரெண்டு பிரசாதம் நாங்கள் டெஸ்ட்லேருந்து போட்டுருவோம். ஏன்னா இது வந்து கம்பல்சரி கிடையாது, வேண்டுதல் தான். நீங்கள் வந்து வேண்டியதை அவர் கொடுத்த பிறகு செஞ்சால் போகிறோம். ஆனால் கொடுத்தனால நன்மை தான் கிடைக்கும். அன்னதானம் வந்து சிறப்பான தானம். உலகத்திலே கல்வி தானம், கண் தானம், அன்னதானம் மூணு தானமும் சிறப்பானது. அது கோயிலை பொறுத்தவரை அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றுகிறது. அந்த அன்னதானத்திற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு என்றும் ஆதரவோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.